ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 7/1/2019 வாரத்தோட முதல் திங்கட்கிழமை ஈக்விட்டி மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான கம்பெனி தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க்கை ஓப்பன் நியூ டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிற நேமில் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து எனக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா, நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிஃப்டி வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 55 புள்ளிகள் உயர்ந்து 10,727 அப்படிங்கிற லெவலில் ஒரு பாசிட்டிவ் கேண்டலை கொடுத்துருந்தது. ஸோ இதை பேஸ் பண்ணி 10,700 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆனது, மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டாக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோவை நம்ம ஆல்ரெடி போஸ்ட் மார்க்கெட்டில் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்டில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். இப்போ நம்ம இந்த வாரத்துக்கு முதல் நாளில் என்னென்ன எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த வாரத்துலேருந்து நமக்கு Q3 ரிசல்ட்ஸ் எல்லாமே ஆரம்பிச்சிடும். ஸோ TCS, இன்ஃபி, ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு Q3 ரிசல்ட் ஒவ்வொரு கம்பெனியும் வந்துடும். அதுவும் TCS, இன்ஃபி இவங்கெல்லாம் வந்து Nifty 50 மேஜர் ஸ்டாக்ஸ். ஸோ இவங்களோட அந்த ரிசல்ட்ஸு நிஃப்டியில் அஃபெக்ட் பண்ணும். அதை நம்ம ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கலாம். ரெண்டாவது, போன தடவை Q2 ரிசல்ட்ஸ் அப்போ நம்ம நிறைய அனுபவங்கள் நமக்கு வந்தது. ஒரு ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக வந்தது அப்படின்னா அந்த கம்பெனி பாசிட்டிவாக போகும் அப்படின்னு பை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனால் போஸ்ட் மார்க்கெட், மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் வெளிவந்த ரிசல்ட்ஸு, அதுக்கப்புறமா வந்து Q2 ரிசல்ட்டை விட அந்த தற்சமயம் நடந்துட்டுருக்கிற மாதத்தில் அந்த கம்பெனியோட ரிசல்ட் வந்து இம்பாக்ட் கொடுத்துச்சு. போன வருஷத்தை விட இந்த வருஷம் பாசிட்டிவ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாம Q2 ரிசல்ட்ஸில் அனுபவம் பார்த்தோம். ஸோ ஒரு ஸ்டாக்கோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், ஸோ இதை வச்சு மட்டும் அந்த ரிசல்ட் ஸ்டாக் மேலே ஏறும் இல்லை இறங்கும் அப்படிங்கிற டிசிஷனுக்கு நம்ம வந்துட வேணாம். ஸோ ஒவ்வொரு நிறுவனத்தோட ரிசல்ட்ஸையும் நம்ம வாட்ச் பண்ணுவோம். அது எப்படி இம்பாக்ட் கொடுக்க போகுது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாம் அந்த ஸ்டாக்ல என்ட்ரி கொடுக்கலாம். இன்னொன்று, ஃபண்டமெண்டலாக ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி எப்படி ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து பிகினர்ஸ் சாப்டர்ஸில் போட்டுட்டு இருக்கேன். ஸோ அந்த வீடியோ மிஸ் பண்ணவங்க பிளேலிஸ்ட்ல போயிட்டு நீங்க பிகினர்ஸ் ஒன்லி அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஃபண்டமெண்டலாக ஒரு பங்கை எப்படியெல்லாம் அனலைஸ் பண்ணலாம், என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும், ஒரு ரிசல்ட் வந்ததுன்னா அதில் என்னென்ன விஷயங்கள் நுணுக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து நாளைக்கு மார்க்கெட்டுக்கு சொல்கிற சஜஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மார்க்கெட்டோட ஃப்ரெஷ் ஷார்ட் பொசிஷன்ஸ் அப்படின்னா, ஃப்ரைடே உள்ள லோவான 10,628 அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா 10,535 10,530 அப்படிங்கறத நமக்கு டார்கெட்டா கொடுத்துருக்காங்க. அடுத்தது, இது வந்து டெக்னிக்கலா டெய்லி லோயர் பொலிஞ்சர் பிரண்டை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மார்க்கெட் பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு மேல போச்சு அப்படின்னா 10,750 10,775 அப்படிங்கிற இம்மிடியட் ரெசிஸ்டன்ஸ் சோனை வந்து அது தொடும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தாண்டிச்சு அப்படின்னா 10,850 தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறமா மார்க்கெட் நல்ல ஒரு ரைசிங் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எக்ஸ்பர்ட் சொல்கிற விஷயம் டெக்னிக்கலாக. ஸோ இப்போ நம்ம வந்து வெள்ளிக்கிழமை முடிவடைந்த மார்க்கெட்டை வச்சு பிவோட் லெவல்ஸ் 10,727 பேஸ் பண்ணி நம்ம கணிச்சோம்னா, முதல் சப்போர்ட் 10,657, செகண்ட் சப்போர்ட் 10,587, தேர்ட் சப்போர்ட் 10,476, ரெசிஸ்டன்ஸ் 10,768, ரெசிஸ்டன்ஸ் 2 10,809, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 10,920. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 26,994 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகியிருந்தாலும், 27,271 அப்படிங்கிற ஹையை டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 26,928 லோவை கட் பண்ணாமல் 27,195 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு ஒரு பாசிட்டிவாகவே. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம பிவோட் லெவல்ஸ் கணிச்சோன்னா, 26,991 ஃபஸ்ட்டு சப்போர்ட், 26,788 வந்து செகண்ட் சப்போர்ட், தேர்ட் சப்போர்ட் 26,445, முதல் ரெசிஸ்டன்ஸ் 27,334, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 27,474, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 27,817. FII அண்ட் DII டேட்டா 4ஆம் தேதி முடிவில் 157 கோடி கிட்ட சேல் பண்ணியிருக்காங்க. FII ல DII ல 240 கோடிக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க.
ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நான் ஹெச்ஆர் மோட்டார்ஸை பற்றி ஒரு நியூஸ் சொல்கிறேன். ஸோ 2018 டிசம்பர் காலாண்டில் ஏன் வந்து இந்த ஹெச்ஆர் மோட்டார் ஸ்டாக் இவ்வளோ தூரம் இறங்குது அப்படிங்கிற கேள்வி. இது 52-week லோவை வந்து அது அகெயின் டச் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கான காரணம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 2018 டிசம்பர் காலாண்டில் இதன் ராயல் என்ஃபீல்டு இருசக்கர வாகன விற்பனை வந்து 13% குறைஞ்சி 58,278 ஆனது. ஸோ அதற்கு அப்புறமா பங்கின் விலை தொடர்ந்து குறைந்து வருகிறது. ஸோ பங்கின் விலை 52 வார குறைந்தபட்ச விலைக்கு கீழே இறங்கி 50 அப்படிங்கிற நிலையில வர்த்தகமாகி வருது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹெச்ஆர் மோட்டார்ஸ் ஏன் இவ்வளோ இறங்குது அப்படின்னு கேட்ட நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த பதில் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அடுத்தது வந்து இப்போ வந்து பொதுத்துறை வங்கியான தேனா பேங்க், விஜயா பேங்க், பேங்க் ஆஃப் பரோடாலாம் இணைக்க போகிறாங்க அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். நிறைய ஸ்டாக் புரோக்கர்ஸ் வந்து பேங்க் ஆஃப் பரோடா பை கொடுத்துருக்காங்க. டார்கெட் வந்து 140 மேலே கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வாட்ஸ்அப் குரூப்களோட ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த இணைப்பில் வந்து பேங்க் ஆஃப் பரோடா சொத்து வந்து தரத்தில் முன்னணியில் இருக்குது. ஸோ அந்த வகையில் அந்த வங்கி பங்குகளை வைத்திருப்பவர்களுக்கு புதிய வங்கியின் கூடுதல் பங்குகள் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து இதனால் என்ன பெனிஃபிட் நடக்காது. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த இணைப்பெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டாவது பெரிய பொதுத்துறை வங்கியாகவும் நாட்டிலேயே பெரிய மூன்றாவது வங்கியாகவும் இந்த பேங்க் வந்து இருக்க போகுது. அதனால பேங்க் ஆஃப் பரோடாவோட ஸ்டாக்ஸ் வாங்கறதுக்காக நிறைய அனலிஸ்டுகள் பரிந்துரை செய்யறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம மனசுல வச்சுக்கலாம். ஸ்டாக் வித் ஹை டெலிவரி பர்சன்டேஜ்ல கவனிக்க வேண்டிய பங்குகள் டாடா கெமிக்கல், ஸ்ரீ சிமெண்ட்ஸ், அமராஜா பேட்டரி, MRF, கான்கர், ஹிந்துஸ்தான் யூனிலிவர், ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் லைஃப், இந்துஸ்தான் பேங்க், LT, சவுத் பேங்க். அப்புறம் ஒரு விஷயம், இப்போ பேங்க் ஆஃப் பரோடாக்கு பைக்கால் எல்லாரும் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ நான் எல்லாரும் பை பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த ப்ரைஸ் வந்து நல்லா ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால நீங்கள் டெக்னிக்கலாக அந்த ப்ரைஸ் வந்து லாங் டர்ம்க்கு வச்சுக்க போறீங்க அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. ஸோ ரொம்ப ஹைக் போயிட்டா ஒரு சின்ன இறக்கம் வரும். ஸோ அது நமக்கு வந்து நியதி, அது அப்படிதான் நடக்கும் மார்க்கெட்டில். ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து 78 ஸ்டாக்ஸ் வந்து லாங் பில்டப்ல இருக்கு. அதுல கவனிக்க வேண்டிய பங்குகள் கனரா பேங்க், டாடா கெமிக்கல், IDBI, சிண்டி பேங்க், முத்தூட் ஃபினான்ஸ், வேதாந்தா, ஏசியன் பெயிண்ட், ஹிண்டால்கோ, பேங்க் ஆஃப் இந்தியா, டோரன் ஃபார்மா. அடுத்து 74 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் கவரிங்ல இருக்கு. அதுல கவனிக்க வேண்டிய பங்குகள் ஜெட்டேர்வேஸ், சென் பெட்ரோ, கான்கார், சீமென்ஸ், IGL, இன்ஃப்ராடெல், நேஷனல் அலுமினியம், சோலா ஃபினான்ஸ், கோட்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கப்புறமா ஜிந்தால் ஸ்டீல், மைண்ட்ரி, பெட்ரோநெட், இண்டஸ்டன் பேங்க், ஸ்ரீ சிமெண்ட், ஜூப்ளி ஃபுட், L&T ஃபினான்ஷியல் ஹவுசிங், ஹீரோ மோட்டர் கம்பெனி, மதர் சுமி, LT, ஈக்விட்டாஸ். 10 ஸ்டாக்ஸ் வந்து லாங் அன்வைண்டிங்கில் இருக்கு. அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள் ரெப்கோ ஹோம், இன்ஃபிபீம், பீடியலைட் இண்டஸ்ட்ரீஸ், டாடா கம்யூனிகேஷன், ராம்கோ சிமெண்ட், பிரிட்டானியா, ஹெச்ஆர் மோட்டார்ஸ், அத்தானி பவர், நெஸ்டெல் இந்தியா, அதுக்கப்புறமா ஹேவல்ஸ். ஸ்டாக் நியூஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ரெண்டு ஸ்டாக் நியூஸ் பார்த்துட்டோம். ஒன்று வந்து பேங்க் ஆஃப் பரோடா, ஹெச்ஆர் மோட்டார்ஸ், இன்னொன்று வந்து டைட்டன். டைட்டனுக்கு வந்து பாசிட்டிவ் நியூஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த ஃபுல் இயர் வந்து அவங்களோட ஜுவல்லரி பிஸ்னஸ் வந்து அவங்க க்ரோ ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க, அபவுட் 22%. ஸோ அதனால் வந்து அந்த டைட்டனுக்கு அது பாசிட்டிவ் நியூஸு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு RBI அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அவங்க கம்பெனி அப்ளிகேஷன்ஸு. ஸோ அது RBI ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு பாசிட்டிவ். IDBI பேங்க் வந்து தன்னோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து ஷேர் செட்டில்மெண்ட்ஸ் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ONGC, ஸோ இவங்க வந்து ஒரு பைபேக் கொடுக்கறதா நமக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து HPCLோட வந்து ஒரு ஜாயினிங் நடந்துட்டு இருக்க போகுது. ஸோ அந்த நியூஸ் வந்து ONGC-க்கும் HPCL-க்கும் நடக்கிற ஒரு விஷயம். ஸோ அது வந்து கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கு. அடுத்து BHEL-க்கு வந்து கிட்டத்தட்ட 800 MW வந்து அவங்களுக்கு வந்து இந்த இதுலேருந்து பவர் ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஒர்க் புதுசாக 46 மந்த்துக்கு வந்து அவங்களுக்கு ஃபெசிலிட்டி கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து BHEL-க்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. ஸோ பந்தன் பேங்கை பொறுத்த வரைக்கும் புருஷந்த் சீஃப் எக்கனாமிக் அட்வைசராக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து பந்தன் பேங்கோட நியூஸாக இருக்குது. அடுத்து தனலக்ஷ்மி பேங்க்குக்கு நெகட்டிவ் நியூஸு. ஸோ அவ்வளோதான் ஸ்டாக்கின் நியூஸஸில் கவனிக்க வேண்டிய பங்குகள் இவ்வளோ தான்.
அடுத்தது அண்டர் பேன் பீரியட்ல இருக்கிறது அத்தானி பவரும் ஜெட் ஏர்வேஸும். ஸோ இதெல்லாம் தான் பேசிக்காக நம்ம நாளைக்கு மார்க்கெட்டுக்கு தொடங்குறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ க்ரூட் ஆயில் தற்சமயம் இருக்கிற ப்ரைஸ் வந்து 48.31 ஒரு ஒன்று கிட்டத்தட்ட ஒரு வாக்கி மேலே ஏறி இருக்கு க்ரூட் ஆயில். இந்திய ரூபாயின் மதிப்பு யூஎஸ்டி ஐஎன்ஆர் வேல்யூ வந்து தற்சமயம் என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். 44 பைசா இறங்கி 69.73 பிரைஸால இருக்கு. ஸோ குளோபல் வந்து தற்சமயம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வெள்ளிக்கிழமை மார்க்கெட் முடிவில் இருந்தே குளோபல் வந்து கண்டினியூ ஒரு பாசிட்டிவாக தான் இருந்துட்டுருக்கு. ஸோ இப்போ பார்ப்போம் குளோபல் வந்து இப்போ தற்சமயம் எப்படி சப்போர்ட் பண்ண போகுது அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது ஜென்ரல் இன்ஃபர்மேஷனுக்காக தான். நாளைக்கு காலையில் மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணி தான் நாம் ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். யூஎஸ் மார்க்கெட் 275 புள்ளிகள் பாசிட்டிவாக இருக்குது, 4% மேலே. யூரோப்பியன் மார்க்கெட் கம்ப்ளீட் பாசிட்டிவாக இருக்குது. ஏஷியன் மார்க்கெட்டில் நிக்கி மட்டும் 2% மேலே நெகட்டிவாக இருக்குது, மற்றபடி எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இந்த நிலை வந்து நாளைக்கு காலையில் வரைக்கும் தொடர்ந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய மார்க்கெட்டையும் பாசிட்டிவாக எதிர்பார்க்கலாம். 10,700 மேலே போகிறதுக்கான 10,750 மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தா இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்து, திங்கட்கிழமை மார்க்கெட்டில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தையும் நீங்கள் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க கீழே சப்ஸ்கிரைபர்ஸில் கமெண்டில். ஸோ மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் அது பயனுள்ள தகவலாக இருக்கும். Thank you so much. Have a great day. உங்களுடைய இந்த வாரத்தோட தொடக்கத்திலேருந்தே ஃபுல்லாக ப்ராஃபிட்டாமே என்னுடைய வாழ்த்துக்கள். Have a great day and thank you so much. Bye.